கிளிநொச்சியில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக தகவல் வழங்கிய மாணவன் ஒருவர் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில், அச்சிறுவன் தாக்கப்பட்டதற்கும் கஞ்சா கடத்தல் தொடர்பாக தகவல் வழங்கியமைக்கும் எதுவித தொடர்பும் இல்லை என வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் ரொஷன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த சிறுவன் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தபோது மோட்டார் சைக்கிளில் சென்றவர்கள் குறித்த சிறுவனது துவிச்சக்கர வண்டிக்கு முன்பாக தமது மோட்டார் சைக்கிளை திருப்பியதால் ஏற்பட்ட விபத்திலேயே இச்சிறுவன் காயமடைந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கஞ்சா கடத்தல் தொடர்பாக தகவல் வழங்கியமையாலேயே தாக்கப்பட்டதாக முறைப்பாடு கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையினருக்கு கஞ்சா கடத்தல்கள் மற்றும் ஏனைய குற்ற செயல்கள் தொடர்பாக பொதுமக்களால் வழங்கப்படும் தகவல்கள் தொடர்பில் யாரிடமும் பகரப்படாது எனவும் அது ரகசியமான முறையிலேயே பேணப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த மாணவன் கஞ்சா தொடர்பாக தகவல் வழங்கியமையினாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்ததுடன் இன்றைய தினம் இதனை கண்டித்து கிளிநொச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.